எல்லோருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாங்கள் இன்றைக்கு ஒரு சிம்பிளான ஃப்ரைட் ரைஸும் கூடவே அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு கோழி பொரியலும் எப்படி செய்கிறோம்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும், நான் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் நார்மல் சிக்கனை தான், சிக்கனில் இருந்து போன்லெஸ் சிக்கனை தான் வெட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கண்டு தனியாக வேண்டே இல்லை. நல்ல வடிவாக வெட்டிட்டு கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள், நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சேருங்க, கூடவே தேவையான அளவு மிளகாத்தூள். நான் வந்து கறி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கிறேன். எனக்கு வந்து உரைப்பு வந்து கூட பிடிக்க மாட்டேன்படியாங்கிற விட்டு நான் கொஞ்சம் கூடுதலாக தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற அளவாக நீங்கள் தூளை சேருங்கோ. அதோட சேர்த்து நான் வந்து உப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னதையும் நான் கார்லிக்கையும் ஜிஞ்சரையும் அதாவது இஞ்சியை முள்ளியை வந்து குத்தி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து பேஸ்ட் அடிச்சும் போடலாம். எனக்கு குத்தி போட்டால் பிடிக்க மாட்டேன், நான் குத்தி போட்டிருப்பேன். இதோட தேசி புளி சேர்க்கணும். என்னட்ட வந்து தேசி பழம் இல்லை, நான் வந்து இந்த ஜூஸ் தான் பாவிக்கிறேன்னா நான் இப்போ அந்த தேசி பழ ஜூஸ் விடுறேன் தேவையான அளவு. அப்படின்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படி கலந்து விட போகிறேன். எல்லா பக்கமும் இந்த கலவையில் தூள், மஞ்சள், உப்பு, தேசி புளி, வெள்ளைப்பூடு எல்லாம் எல்லா பக்கமும் வெள்ளப்புளி இஞ்சி பேஸ்ட் அது எல்லா பக்கமும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து ஒரு அரை மணித்தியாலம் மெரினேட் பண்ண வைக்க போகிறேன். இது மெரினேட் பண்ணுறதுக்கு இடையில் நாங்கள் எங்களோட சிம்பிளான ஃப்ரைட் ரைஸை வந்து செய்திட்டோம்னு சொல்லி சொன்னால் இதையும் வந்து நாங்கள் திரும்ப பிரட்டி எடுக்க எல்லாம் சரியாக இருக்கும். இப்போ வாங்க அதுக்கு என்னென்ன தேவையன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான மரக்கறி எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும், இது வந்து ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டை நான் இப்படி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி கோவாவையும் வந்து குட்டி குட்டியாக நீள சைஸில் வெட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாலு சித்தல் மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இதில் இதை வந்து நான் சேர்க்க போகிறேன் ஃப்ரைட் ரைஸுக்கு உரைப்புக்கு. இது வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் அதே மாதிரி நீள நீள போர்ஷனில் வெட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து லீக்ஸ், வெள்ளைப்பூடு, இவ்வளோ வந்து தேவையான பொருட்கள். நீங்கள் உங்கள்கிட்ட வந்து பீன்ஸ் இருக்குமென்னு சொல்லி சொன்னால் அந்த பீன்ஸையும் நீள நில வாக்கில் சைட்டாக வெட்டி அதையும் வந்து சேர்க்கலாம். என்னட்ட பீன்ஸ் இல்லை, அதால் நான் சேர்க்க இல்லை. வாங்க இனி செய்முறைக்குள்ளே போகலாம். அடுப்பை போட்டு நான் அதுக்குள்ளே வந்து பட்டரை சேர்த்துட்டேன். இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து நெய் இல்லாட்டி எண்ணெய் உங்களுக்கு என்ன இருக்குமோ அதை போட்டு செய்யலாம். நான் பட்டரில் தான் செய்ய போகிறேன், அதால் பட்டரை போட்டிருக்கேன். பட்டர் சாரையாக பொரிஞ்சு வர டைமே நான் இதுக்குள்ளே வெட்டி வச்சுருக்கிறேன் வெள்ளைப்பூடை சேர்க்க போகிறேன். வெள்ளைப்பூடை தான் முதல் சேர்க்கணும். என்னென்னு சொல்லி சொன்னால் அப்போ நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் வெள்ளைப்பூடு. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருவோம், அப்போ தான் வந்து கருகாது, இல்லாட்டி ஒரு கருகின மனம் வந்துடும் பட்டர் வெள்ளைப்பூடு. நீங்கள் உங்களுக்கு வதக்கைக்குள்ளே தெரியும் இந்த பட்டரும் வெள்ளைப்பூடும் சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து வரும். அந்த ஃப்ளேவர் தான் இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு நல்ல டேஸ்ட் ஒரு மனத்தை கொடுக்குறது. இப்போ நீங்கள் அதுக்குள்ளே இது கொஞ்சமாக வெள்ளைப்பூடு வதங்கின பிறகு அதுக்குள்ளே நான் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்க்குறேன். நான் ஓரளவு தேவையான அளவுக்கு தான் சேர்த்துருக்குறேன் பட்டர். நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக பட்டர் போட பிடிக்குமென்னு சொல்லி சொன்னால் பட்டர் வந்து கூடுதலாக சேர்க்கலாம். என்னட்ட வந்து கருவேப்பிலை இல்லை, கருவேப்பிலை போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னும் வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். மற்ற கருவேப்பிலை கிடைச்சா கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் கருவேப்பிலை போடுங்க. எனக்கு வந்து கருவேப்பிலை கிடைக்கல, அதில் வந்து நான் போட இல்லை. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டுது. இந்த டைமில் நான் வந்து எடுத்து வச்சுருந்த நாலு காஞ்ச மிளகாயும் சித்தல் மிளகாயும் இப்படி சின்ன சின்ன கிள்ளி சேர்க்குறேன். அதையும் வந்து நல்லா வதங்கி விடுங்கோ. இப்போ வந்து எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிட்டுது. இந்த டைமில் நாங்கள் மரக்கறிகளை சேர்ப்போம். கோவா, கேரட், ரஷ்யா லீக், நான் எல்லா மரக்கறிகளையுமே ஒன்றா தான் சேர்க்குறேன். கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நான் இதுக்குள்ள வந்து உப்பு வந்து இன்னும் சேர்க்கல. மரக்கறி எல்லாம் ஓரளவு கொஞ்சமாக வதங்கின பிறகு தான் நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன். சோஸுகள் வந்து
கொஞ்சம் குறைவா பாவிக்கிறது நெல்லமப்பவும் அடிக்கடி பாவிக்காம அதால வந்து நான் சோயா சோஸ் அஜினமோட்டோ ஒன்றுமே இன்றைக்கு சேர்க்கையில் இவ்வளவும் தான் சேர்த்து சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். ஓரளவு அரைப்பதம் வதங்கின பிறகு நாங்கள் இதுக்குள்ளே வந்து உப்பு சேர்ப்போம். மரக்கறி வந்து கண்ணேரம் வதங்க தேவையில்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் ஃப்ரைட் ரைஸுக்கு மரக்கறியில் அரைப்பதம் வதங்கினா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இதுக்குள்ளே உப்பு சேர்க்க போகிறேன். நான் ஏற்கனவே சோறு அவிக்கக்குள்ளே அதுக்குள்ள உப்பு சேர்த்துருந்தேன். அதனால் இதுக்குள்ளே வந்து மரக்கறிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும்தான் இப்போ நான் சேர்த்தேனா. இப்போ நாம் வந்து இதுக்குள்ளே நாங்கள் அவிச்சு ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்கிற சோறை வந்து சேர்க்க போகிறோம். நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்தேன். நான் உங்களுக்கு என்ன அரிசி இருக்குமோ நீங்கள் அதை எடுக்கலாம். நீங்கள் வந்து சமைக்கிற பொன்னி அரிசி இல்லாட்டி நீங்கள் சமைக்கிற எந்த அரிசி என்றாலும் எடுக்கலாம். ஆனால் வெள்ளி அரிசியில் செய்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தான் பார்க்கவும் வடிவாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நான் சோறு அவிக்கக்குள்ள அதுக்குள்ள கொஞ்சம் பட்டர் சேர்த்து தான் அவிச்சேன்னா. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு சொல்லி சொன்னால் அடுப்பு வந்து எப்போயுமே லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஏன்னு சொன்னால் இல்லாட்டி மரக்கறிகள் எல்லாம் கருகி போடும். அந்த கலரும் மாறி ஃப்ளேவரும் மாறி டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அதே நேரம் இந்த சோறு போட்டு கிரட்டைக்குள்ளே வந்து அடுப்பு ஓப்பன் தேவையில்லை. நீங்கள் சரியான லோ ஃப்ளேமுக்கு அடுப்பை குறைச்சி விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் சரி, லோ மீடியம் ஹீட்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி விட்டுட்டு கலந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லா பக்கமும் நல்ல வடிவாக கலந்துருப்பீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்ல டேஸ்டான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். சிம்பிளான டேஸ்டான ஃப்ரைட் ரைஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ரெடி ஆயிடுச்சுது. மரக்கரண்டி பிளாஸ்டிக் கரண்டியை விட இப்படியான சின்ன இரும்பு கரண்டிகள் வந்து அதாவது வந்து பொரியலுக்கு பாவிக்கிற கரண்டிகள் வந்து நல்ல வடிவாக கலந்து கொடுக்கும். அதனால தான் நான் இந்த கரண்டியை பாவித்து கலக்கிறேன். எங்களோட சுவையான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுது. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும் மரக்கறிகள் ஒன்றும் கலர் மாறையில் அப்படியே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. சொல்ல மறந்துட்டேன், அடுப்பு ஓஃபன முதல் நீங்கள் உங்களோட உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காணான்னு சொல்லி சொன்னால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. எனக்கு வந்து நான் சேர்த்த அளவு காணும். அதால் நான் புதுசாக ஒன்றுமே சேர்க்கல. இப்போ நாங்கள் எங்களோட கோழி பிரட்டையில் செய்கிறதுக்கு தொடங்கலாம். சட்டி அடுப்பில் வச்சு நான் தேவையான அளவு பட்டரை வந்து அதுக்குள்ளே நான் சேர்க்குறேன். நான் இன்றைக்கு கோழி பிரட்டலுக்கு வந்து பட்டர் தான் சேர்க்க போகிறேன். நான் இன்னும் அடுப்பை போட இல்லை, இப்போ தான் வந்து அடுப்பை போட்டு லோ ஃப்ளேமில் வைக்க போகிறேன். லோ ஃப்ளேமில் அடுப்பை போடுறேன். எப்பவும் வந்து பட்டர் அடுப்பில் வைக்கிற டைம் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். அதோட பட்டரை முதலே சேர்த்துட்டு அடுப்பை போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் நல்ல வடிவாக ஸ்மூத்தாக வந்து மெல்ட் ஆகும். பட்டர் அடுப்பை போட்டு அதுக்கு பிறகு சேர்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் பட்டர் வந்து கருகி ஒரு வித்தியாசமான வாசம் தரும். இப்போ வந்து எங்களோட பட்டர் வந்து மெல்ட் ஆகட்டும். நான் வந்து பட்டர் வந்து ஓரளவுக்கு கூடத்தான் சேர்த்துருக்குறேன். எனக்கு கொஞ்சம் காணாத மாதிரி தெரிஞ்சுது. அதால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் பட்டர் இதுக்குள்ளே வந்து சேர்க்குறேன். ஏன்னு சொல்லி சொன்னால் நான் எண்ணெய் சேர்க்காமல் பட்டரில் தான் இந்த கோழியை பிரட்டி எடுக்க போகிறேன். இன்றைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும் பட்டர் வந்து மெல்ட் ஆகி வடிக்குது. நான் இந்த டைம் வந்து இதுக்குள்ள கொஞ்சமாக சின்ன சீரகம் சேர்க்குறேன். சின்ன சீரகம் சேர்த்தா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். சின்ன சீரகம் சேர்த்து சின்ன சீரகம் பொரியறதுக்கு இடையில நான் வந்து மெரினேட் பண்ணி வச்சுருந்த கோழியை வந்து இதுக்குள்ளே சேர்க்குறேன். எல்லா கோழியையும் வந்து நான் இதுக்குள்ளே சேர்த்துட்டேன். இப்போ அந்த கோழியில் எல்லா பக்கமும் பட்டர் படுற மாதிரி நான் வந்து கோழியை கலந்து விட போகிறேன். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தொடர்ந்து வச்சுருங்கோ, அப்போ தான் கோழி வந்து தண்ணி விட்டு வடிவாக அவியும். நான் பட்டரை வந்து எல்லா பக்கமும் இந்த மெரினேட் பண்ணி வச்சுருந்த கோழியில் பட்டர் எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுட்டேன். இனி நான் இதை மூடி ஒரு 5 நிமிஷம் அவிய விட போகிறேன். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகிட்டு நான் இதை ஒரு திறந்து கலந்து விட போகிறேன். நல்லா ஒருக்கா திரும்பவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி ஒரு இன்னொரு 3 நிமிஷம் அவிய விட போகிறேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆகிட்டு நான் திறந்து திரும்ப ஒருக்கா கலந்து விட போகிறேன்.
இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி நான் தெரியும் எண்ணெயும் தண்ணியும் விட்டு நல்லா பிரண்டாகி இது கோழி இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு நான் இதை திறந்து தான் அவிய விட போறேன். என்னன்னு சொல்லிச்சுனா நாங்கள் ஏற்கனவே 5 நிமிஷம் மூடி அவிய விட்டுட்டோம். இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் நான் இதுக்குள்ள வந்து ஒரு சின்ன துண்டு இறைச்சி எடுத்து சாப்பிட்டு பார்க்க போறேன். உப்பு வந்து காணுமோன்னு சொல்லி டேஸ்டாக இருக்கா, ஆனால் உப்பு வந்து கொஞ்சம் காணாது, அதனால நாம் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன்னு என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாம் பிரட்டி எடுத்த பிறகு உப்பு வந்து சேர்க்கலாது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பிரட்டி விட போகிறேன். 5 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக வட்டி வச்சுருக்கணும் இப்படி சரிஞ்ச பார்க்கல, அதையும் போட்டு ஒரு பாதி வெங்காயத்தை இப்படி சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிறோம், அதையும் வந்து சேர்க்குறேன். வெங்காயமும் பச்சை மிளகாயும் கோழி வந்து நல்லா அவிஞ்ச பிறகு தான் சேர்க்கணும். ஏன்னு சொல்லி சொன்னால் இல்லாட்டி அது வந்து கிரேவி மாதிரி வந்துடும், அதால் தான் நான் சேர்த்தேனான். நான் இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமுக்கு சேர்க்க போகிறேன். நேரமும் லோ ஃப்ளேமில் தான் கோழியை பிரட்டியை கொண்டு வந்துடுறேன் அவிச்சு. இப்போ நான் இதை கொஞ்சம் கிறிஸ்பியாக பொரிஞ்சு வர்றதுக்காண்டி மீடியம் ஃப்ளேமுக்கு வந்து இந்த அடுப்பை மாற்ற போகிறேன். மாற்றிட்டு வீடக்கட கலந்து விட போகிறோம். என்னென்னு சொல்லி சொன்னால் அப்போ ஒரு பக்கமாக பொரியாமல் எல்லா பக்கமாகவும் பொரியும். நாங்கள் விட்ட பட்டர்லேயும் இந்த கோழி விட்ட தண்ணியிலையும் இந்த இறைச்சி வந்து ஃபுல்லாக பொரிஞ்சு வர நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொல்லி தெரியும் நான் இதுக்குள்ளே பட்டை எல்லாம் கராம்பு ஒன்றுமே சேர்க்கல. எங்களோட நோமலாக கறக்கி போடுற தூளும் மஞ்சளும் உப்பும் புளியும் போட்டு தேசி புளியும் போட்டு திரட்டி வச்சுட்டு கொஞ்சமாக சீரகம் அது வந்து வாசத்துக்கு போட்டதானே அது மட்டும்தான் போட்டு நான். ஆனால் இதை நீங்கள் சமைச்சு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னது சரியான ஃப்ளேவராகவும் சரியான டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த பட்டரில் கோழி அவிஞ்சு வேற நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் பிரட்டர் வந்து நீங்கள் எல்லா வகையான வெரைட்டி ரைஸுக்கும் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கலாம். அதே நேரம் ரொட்டி சப்பாத்தி தோசைக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம், நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த டைம் வந்து கொஞ்சம் கிண்டி கொண்டே இருக்கணும். என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த எங்களோட மசாலா வந்து சில வேளை எரிய பாத்திரம் கீழே அடிக்குடி சோட்டி, அதால் தான் நான் கிளறி கொண்டே இருக்கிறேன். இந்த சாடையாக பொரிஞ்ச மாதிரி பச்சை மிளகா வந்துடும். அந்த டைமில் வந்து இதுக்குள்ளே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இன்னொரு பாதி வெங்காயம், அதாவது மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயம் வந்து இதுக்குள்ளே சேர்த்துட்டேன். மிச்ச பாதி வெங்காயத்தை இதுக்குள்ளே போட்டு கலந்து விட போகிறேன். எங்களோட கோழி பிரட்டில் வந்து ரெடி ஆகிடுச்சுது. நான் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால் இப்படியே இந்த சுடு சட்டியில் வச்சுருந்தவன் சொல்லி சொன்னால் கருகி போடும். இது வந்து இப்போ சாஃப்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இப்படியே விட்டுருந்தவன் சொல்லி சொன்னால் கருகி போடும், அதனால் நான் மாற போகிறேன். அஸ் யூஸ்வல் நீங்கள் விருப்பம்னு சொல்லி சொன்னால் கருவேப்பிலையை வந்து கார்னிஷிங்குக்கும் நல்ல வாசத்துக்கும் வந்து இதுக்குள்ளே கூவி விடலாம். சுச்சுக்கு மாற்றி எடுக்க போகிறோம். மாற்றி எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். எங்களோட கோழி பட்டர் பிரட்டல் வந்து ரெடி ஆகிட்டு நான் கார்னிஷிங்காண்டி மேலே ஒனியன் ட்ரிங்ஸ் வந்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து விருப்பம்னு சொல்லி சொன்னால் இதுக்கு மேலே கருவேப்பிலை கொத்தமல்லியில் இல்லைன்னு போடலாம். எங்களோட கலர்ஃபுல்லான ஃப்ரைட் ரைஸும் ரெடி ஆகிட்டுது. அதோட கூடவே எங்களோட சிக்கன் பிரட்டலும் வந்து ரெடி ஆகிட்டுது. நான் இப்போ இது ரெண்டையும் சர்வ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ண போகிறேன். சர்வ் பண்ணிவிட்டு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் சர்வ் பண்ணிட்டேன், இப்படி தான் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காமல் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.